Semua mikirin apa kacang kacang sama. Baiklah, kita lagi ஆசிரியர் சங்கத்தினுடைய பெயரை கெடுக்கக்கூடிய தனிநபர்களுடைய அந்த செயற்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தனிப்பட்ட நபர் தனிப்பட்ட கோபத்தை கொண்டு ஏனையவர்களை சாடுவது முக்கியமாக கண்டிக்கத்தக்க. இன்று ஒரு அதிகாரிக்கு கை வைக்கக்கூடியவர் நாளை மாணவர்கள் கை வைப்பார். இவர் மாணவரை கை வைச்சால் எப்படிப்பட்ட ஒரு சமூக விரோத செயல் என்பதை நீங்கள் ஏற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு நபர் தப்பித்து தெரியலாம் தப்பி வழியில் தெரியலாம் என்றால் ஏனே குற்றவாளிகளுக்கும் இது ஒரு தூண்டுதலாக அமையும் என்பது மிகவும் வேடிக்கையான விடயமாக இருக்கிறது. இத்தனை நூற்றுக்கணக்கான அதிபர்களையும் ஆசிரியர்களையும் பொதுவாக கற்கின்ற சமூகத்தையும் எங்களுடைய வலயத்தையும் உதாசீனப்படுத்தி இருக்கிறார் வார்த்தைகளால். அவர் வேறு வேறு விடயங்களை செய்யலாம். கல்வியில் விளையாடுவது பொருளாதாரத்தின் அறிவு பொருளாதாரத்தின் உச்சியில் அடிப்பது போலாகிறது. தமிழ் பேசுகின்ற மக்களினுடைய கல்வி நடவடிக்கைகளை திட்டமிட்டு அளிக்கின்ற அந்த செயற்பாட்டுக்கு எதிராகவே நாங்கள் இவரது ஒன்று கூடியிருக்கின்றோம். இவருக்கு கடந்த காலங்களில் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இலங்கை கல்வி நிர்வாக சேவையினுடைய தரம் ரெண்டை சேர்ந்த ஒரு உத்தியோகத்தருக்கு கையோங்கி இருக்கின்றார். எதிர்காலத்தில் இதைவிட உயர் அதிகாரிகளுக்கும் இவர் கை வைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டுக்கு வருகை தந்திருக்கிறோம். கல்வி செயல்முறை அதாவது கற்றலுக்காக மாணவர்கள் கற்றலுக்காக செய்யப்படுகின்ற அனைத்து செயற்பாடுகளும் இழிவுபடுத்தப்படுகின்றமை இந்த சமூகத்தை இன்னும் இனச்சீர் அளிக்கிறது. ஆகவே ஆசிரியர்கள் என்பவர்கள் குற்றத்தை அறுப்பவர்கள். அப்படி குற்றத்தை அறுக்கின்ற சேவையை செய்கின்ற ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக செயல்பட வேண்டும். ஜோசப் ஸ்டாலின் ஐயாற்றாங்க கேட்டுக்கொள்ற விடயம் என்னவென்றால் இவரை நீக்கினாலே இவருடைய பிணைத்தின் அனைத்தும் தீர்ந்து விட்டதாக அர்த்தம். உண்மையிலே இவரை அந்த சங்கத்திலிருந்து நீக்கி ஒரு திறமையான உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு பக்கச்சார்பற்ற ஒருவரை சங்கத்தில் நியமித்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையை இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு உருவாக்க வேண்டும் என நான் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.